பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தமிழ் விருந்து நிகழ்ச்சியிலே நான் வழங்க இருக்கக்கூடிய தமிழ் விருந்து நல்ல உறவுகள். உறவுகள் என்பது நம்மோடு ஒட்டி பிறந்தால்தான் உறவுகள் இல்லைங்க. நம்ம கூட பிறந்தாதான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நல்ல அன்பு இருந்தாலே உறவுகள் நம்மை வந்து சேரும். நீங்க காந்தியடிகள் ராமனை பெரிதும் விரும்பினார். ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க விலங்குகளையும் கூட தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனா பாவிக்கக்கூடிய மனப்பான்மை ராமனிடம் இருந்தது. அழகா அனுமனிடம் சொன்னா, குகனோடு ஐவரானோம், பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம், அன்பினால் உன்னோடு எழுவரானோன்னு பேசுவான். அதனாலதான் காந்தியடிகளுக்கு ராமனை ரொம்ப பிடிக்கும். இங்க ஒரு பீகார்ல ஒரு கிராமம், மழை வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து போய் அந்த கிராமமே தண்ணீர்ல மூழ்கி தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நிறைய குடும்பங்கள் பசி பட்டினியால கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் நம்முடைய அன்னை தெரசா அவர்கள் அந்த கிராமத்துக்கு போறாங்க. போனவங்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. போய் பார்த்தா அங்க கணவன் மனைவி குழந்தைகள் உண்ண உணவில்லை, அப்படியே பசியோடு இருக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்து அன்னை தெரசா கேட்குறாங்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குழந்தையினால பதில் சொல்ல முடியல, அப்படியே அம்மா முகத்தை பார்க்குது. அப்ப அம்மா சொல்றா, இரண்டு நாள் ஆச்சுங்க நாங்க சாப்பிட்டு அப்படின்னு ஜாட காட்டுறா. உடனே அன்னை தெரசா என்ன பண்றாங்க, நான் கொண்டு போயிருந்த அந்த கோதுமையை எடுத்து கொடுத்து இந்தா குடும்பத்துக்கு ஏதாவது உடனே செஞ்சு கொடு அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த வீட்டு தலைவி என்ன பண்றா, இதோ வர்றங்க அப்படின்ட்டு எங்கேயோ வெளியில போயிட்டு திரும்பி வர்றா. அன்னை தெரசா நினைச்சிட்டாங்க, சரி ஏதோ கோதுமையை போய் அரைச்சு மாவாக்கி கொண்டு வர்றாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, எங்க நீங்க மாவரைக்க போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த குடும்ப தலைவி சொல்றா, இல்லைங்க எங்களை மாதிரியே இன்னும் பல குடும்பங்கள் பக்கத்துல பசியாலும் பட்டினியாலும் வாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கோதுமையை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. இப்ப உறவுகள் அப்படிங்கிறது எப்படி வருது பாத்தீங்களா, கூட பிறந்தாத்தான் உறவுகள் இல்லைங்க. நல்ல அன்பு நமக்கு இருந்தாலே இது மிகப்பெரிய உறவுகளை இணைக்கின்ற பாலம். இங்க திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார், படமாடும் கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில், நடமாடும் நண்பருக்கு அங்கு ஆகா. நடமாடும் நண்பருக்கு ஒன்று ஈயில், படமாடும் பகவர்க்கு அங்கு ஆகுமேன்னு பேசினார். இங்க படமாயிருக்கிற கடவுளுக்கு படையல் போட்டு வணங்குறதை விட நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம பொருள்களை கொடுத்தோம்னு சொன்னாலே அது கடவுளுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறத திருமூலர் ரொம்ப அழகா சொன்னாரு. அமெரிக்கா ஜப்பான் மீது குண்டு மழை பொழிந்தது. அப்படி அந்த குண்டு மழை பொழிந்த போது மிகவும் பாதிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னா ஹிரோஷிமா நாகாசாகி. வரலாற்றில் மறக்க முடியாத அந்த நிகழ்வு. நீங்க அந்த போருக்கு பிறகு பாருங்க, உலகமே என்ன நினைச்சது தெரியுங்களா, இனி ஜப்பான் மீண்டு எழாது. ஏன்னா வரைபடத்துல சுட்டி காட்டக்கூடிய இடம் பெற்றதுதான் ஜப்பான், ரொம்ப குட்டி நாடுதான். இனி அது எங்க மீண்டு எழப்போகுது அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தத பொய்யாக்குச்சுங்க ஜப்பான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அங்கிருக்கிற பல நிறுவனங்கள், ஒன்று இரண்டு அல்ல பல நிறுவனங்கள், அந்த நிறுவனத்தினுடைய முதலாளியா இருக்கிறாங்க பாருங்க, அந்த முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நல்ல உறவு இருந்ததுனாலதான் இன்னைக்கு உலகமே வியக்கின்ற வகையில ஜப்பான் வளர்ந்து இருக்குது. என்ன நடக்கும் தெரியுங்களா, ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய முதலாளிகளும் தன்னிடம் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுல நல்ல காரியம் நடந்தாலும் முதலாளா போய் நிற்பாங்க, இல்ல துக்க காரியம் நடந்தாலும் முதலாளா போய் நிற்பாங்க, வேற்றுமை பார்க்க மாட்டாங்க. முதலாளி தொழிலாளின்னு சொல்லி அந்த வேற்றுமை பார்க்காமல் அவர்களையும் தோழர்களாக அவர்கள் பாவித்ததனால தாங்க இன்று உலகமே வியக்கின்ற வகையிலே
அந்த நாடு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் நாம அன்பு காட்டணும்னு செய்வீங்க வச்சுக்கோங்க. அன்பு நம்மிடம் இருந்ததுன்னா அந்த அன்பு நமக்கு நல்ல உறவை கொடுக்கும். அதனாலதான் வள்ளுவரும் கூட சொன்னாரு, வீட்டிலையும் கூட கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த நிலையை மாற்றி நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை ரெண்டு பேருக்குள்ள வந்துடுச்சுன்னு வைங்க, இதை விட சிறந்த உறவு வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் பேசுறாருன்னு சொன்னா, அன்பு இருந்ததுன்னா நல்ல நட்புகள் வரும். அந்த நட்புகளே நாளடைவிலே நம்மை விட்டு பிரியாத நல்ல உறவுகளாக வரும் சொன்னா, நீங்க நல்ல உறவுகள் நமக்கு வேண்டும் என்று நினைத்தால் அண்டை அயலாரிடம் அன்பு காட்டுங்கள். இப்போ ஒரு வீட்டுக்கு நல்ல பாம்பு வந்துடுச்சு. இந்த செய்தி அடுத்த நாள் அக்கம் பக்கம் எல்லாம் பரவிடுச்சு. எல்லாரும் ஓடி வர்றாங்க, வந்து அந்த வீட்டுக்காரர்கிட்ட கேட்கறாங்க, என்னங்க நேற்று உங்க வீட்டுக்கு நல்ல பாம்பு வந்துடுச்சாமா, நல்ல பாம்பு வந்துடுச்சாமா? ஆமாங்க. அது என்ன பண்ணீங்க, அடிக்கலையா அப்படின்னு? அதே கொடிய வசமுடைய பாம்பு, அதை ஏன் நம்ம அடிக்கணும்? அதனால பக்கத்து வீட்டுக்கு விரட்டி விட்டுட்டேங்கிறாரு. நீங்க அண்டை அயலாரிடம் நாம நட்பு கொண்டு இருந்து அன்பு காட்டணும்னு சொன்னா உறவுக்கு மேல் உறவாக, அதாவது நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்ட நஷ்டம்னா கூட நம்ம உறவு எங்கேயோ தூரம் தொலைவில் இருக்கு, அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்பு என்ற உறவுகள் நமக்கு துணை செய்யும் சொன்னா, அண்டை அயலாரிடம் அன்பு காட்டுங்கள். அந்த அன்புதான் நமக்கு நல்ல வரவு, அதுதான் நல்ல உறவு என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் மனதிலே நிலைநிறுத்துங்கள். வணக்கம்.